ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல் வரவேற்கின்றது. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பிளஸ் டூ ரிசல்ட் 2021க்கான ரிசல்ட் போடுவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அது பற்றிய பதிவு தான் இது. ஏற்கனவே நேற்று நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முதல்வரின் உத்தரவுப்படி தேர்வு தேதியானது தேர்வு முடிவு தேதியானது அறிவிக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். ஏற்கனவே மதிப்பெண் பட்டியல்கள் சரிபார்த்து இருக்கப்பட்ட நிலையில் அரசாணை நிலை எண் 107 படி 12ஆம் தேதியை அன்றே முடிவு செய்யப்பட்டு இருந்தது. அதன்படி இந்த ரிசல்ட்டானது வரும் 19/7/2021 அன்று வெளியிடப்போவதாக தகவல்கள் வெளியாகின்றது. இந்த தகவலின்படி மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய வீட்டிலேயே அந்த ரிசல்ட்டை தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் கொடுத்திருக்கின்ற செல்ஃபோன் நம்பர் வழியாக குறுஞ்செய்தியாக அந்த மதிப்பெண் ரிசல்ட்டானது அறிவிக்கப்படும். மேலும் அவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள 4 விதமான வெப்சைட் அட்ரஸில் தங்களுடைய மதிப்பெண் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட அனைவரும் பாஸ் என்ற நிலை அறிவிக்கப்பட்டுள்ளார். எல்லோருமே பாஸ் ஆகித்தான் இருப்பார்கள். ஏற்கனவே அந்த மதிப்பெண் கணக்கீட்டின்படி 10th மதிப்பெண், 11th மதிப்பெண் மற்றும் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தான் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவ்வாறு தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கும் 35 மதிப்பெண் வழங்கப்படுவதால் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெறுவார்கள் என்றே நாம் கருதுகின்றோம். 10th மற்றும் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த மதிப்பெண்ணானது கணக்கிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நம்மளுடைய பதிவில் எவ்வாறு மதிப்பெண்கள் கணக்கிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தோம். 10th 50%, 11th எக்ஸ்டர்னல் மதிப்பெண்ணிலிருந்து ஒரு 20%, பிளஸ் டூ அகமதிப்பீட்டிலிருந்து ஒரு 30% என மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண்ணானது வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதால் மாணவர்களுக்கு இந்த ரிசல்ட்டானது பப்ளிஷ் செய்யப்படுகிறது. மாணவர்கள் இந்த காணும் 4 வெப்சைட்டுகளில் தங்களுடைய ரிசல்ட்டை பார்த்து கொள்ளலாம். இது போக மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண் பட்டியலையும் புதுவிதமாக 22/7/2021 அன்று www.dg.in.nic.in என்ற இந்த முகவரியில் தங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரையும் பிறந்த தேதியை பாஸ்வேர்டாகவும் உள்ளீடு செய்து இந்த விவரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலும் வெளியாகின்றது. எனவே மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய ரிசல்ட்டை அறிந்து கொள்ளலாம், தங்களுடைய மதிப்பெண் பட்டியலையும் அறிந்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேஷனில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல். எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.